அனைவருக்கும் வணக்கம். உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம ஒரு என்ன நுட்பத்தை கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, இப்போ அது ஒரு வைக்கும் உள்ள பக்கம், இதில் கீழ்ப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கிறுக்கிலிங்களா, இது வந்து அச்சுக்கூடத்தில் அவங்க இடக்கூடிய குறிப்பு. மூளை பக்கத்தில் அது எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி இருக்கும், அடுத்த வரியில் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்கும். ஆச்சுங்களா, நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா அந்த அடுத்த வரியில் இல்லாமல் அதே வரியில் இருக்கிற மாதிரி இந்த இடத்துல இருக்குடா. ஆ பார்த்தீங்களா, அது அடுத்த வரியில் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பக்கத்தை திறந்து நம்ம தட்டச்சு பண்ணக்கூடிய பக்கத்தை திறந்தீங்கன்னா கீழே இருக்கு இல்லைங்களா, அதுக்கு முன்னால் வச்சு இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இதுக்குள்ளே ஆராய்ச்சி போட்டு அதுக்குள்ளே ஒட்டி செஞ்சிங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து அடுத்த வரியில் வரும். இப்படியும் செய்யலாம். ரொம்ப எளிமையாக எப்படி பண்ணுறது அப்படின்னா, திரும்ப முதல்லருந்து செஞ்சு காமிக்கிறேன். இந்த பக்கம் இருக்குது, ஒரே வரியில் இருக்குது. இதை அடுத்த பக்கத்துக்கு அந்த பக்கத்தை திறக்கிறோம். இதுக்கு முன்னால் வச்சு அழுத்திட்டு ரெண்டு என்டர் கொடுத்துட்டு சேமிச்சிருங்க. இது தானாகவே அடுத்த வழியில் வந்துடும். ரொம்ப மிக மிக எளிமையான வழி. நம்ம விரைவாக செய்கிறது நல்லது. பொதுவாக ஆராய்ச்சி பார்ப்பு எதுக்கு பயன்படுத்துகிறோம்னா, இதுமாதிரி ஓரத்தில் இருக்கு இல்லைங்களா, வலது ஓரம் வர்றதுக்கும் நடு இது மாதிரி வலது ஓரத்தில் எண்கள் வர்றதுக்கும், மேலே இருக்கு பாருங்க 153, வலது ஓரத்தில் வர்றதுக்கும் நடுவில் வர்றதுக்கும் பயன்படுத்தலாம். இடது ஓரம் வர்றதுக்கு ஆறு வச்சு தேவையில்லை. இது கவனத்தில் வச்சு செயல்பட்டோம்னா நம்ம விரைவாக சிறப்பாகவும் பயன்படுத்த ஒரு பக்கத்தை உருவாக்க முடியும். வணக்கம்.